வணக்கம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 தொடரின் முதலாவது ஆட்டம் ராஞ்சியில் முடிந்திருக்கின்றது. நியூசிலாந்து அணி 21 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. முதலில் துருப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 6 இலக்குகளை இழந்து 176 ஓட்டங்களை குவித்தது. அதிகபட்சமாக மிச்சல் 30 பந்துகளில் 59 ஓட்டங்களை குவித்து அணியினுடைய வெற்றிக்கு வலு சேர்த்தார். பந்துவீச்சை பொறுத்தவரைக்கும் அஸ்லீப் சிங் மிகவும் ஓட்டங்களை வாரி வழங்கினார். 4 பந்து பரிமாற்றங்களில் 51 ஓட்டங்களை அவர் கொடுத்திருந்தார். இந்திய அணியில் சிக்கனமான பந்து வீச்சென்றால் வாஷிங்டன் சுந்தரனுடைய பந்து வீச்சு தான். அவர் 4 ஓவர்களை வீசி 22 ஓட்டங்களை மட்டுமே கொடுத்து 2 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு களமிறங்கிய இந்திய அணி 155 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது 9 இலக்குகளை இழந்து இதை அடுத்து இந்திய அணி 21 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக சுந்தர் ஒரு அரைச்சதம் பெற்றார். 28 பந்துகளில் அவர் அந்த அரைச்சதத்தை பெற்றுக்கொண்டார். நியூசிலாந்து அணிக்கு எந்தளவு தூரம் மிச்சலினுடைய பேட்டிங் முக்கிய காரணமாக இருந்ததோ, அதே போல் பந்து வீச்சில் சானரனுடைய துல்லியமான சுழல் பந்து வீச்சு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது. 4 பந்து பரிமாற்றங்களை வீசிய சானர் 11 ஓட்டங்களை மட்டுமே கொடுத்து 2 இலக்குகளை கைப்பற்றி இருந்தார். ரைட், இது இந்த மச்சினுடைய ஸ்கோர் கார்ட். அடுத்ததாக இந்த ஆட்டத்தில் இந்திய அணி தோல்வியடைவதற்கு என்னென்ன முக்கியமான காரணங்கள் என்றால், முதலாவது அணித்தலைவர் பாண்டியாவினுடைய வினைத்திறனற்ற தலைமைத்துவம் தான் இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணியினுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம். அணித்தெறிவில் மிகப்பெரும் தவறை செய்தார் பாண்டியா. ஏற்கனவே சொன்னதுதான், பிருத்விஷா போன்ற வீரர், பவர்பிளேயில் மிக அபாரமாக அற்புதமாக விளையாடக்கூடிய வீரர் பிருத்விஷா, அவரை போன்ற ஒரு வீரரை வெளியில் அமரவிட்டு ஜுப்மன் கில்லை T20 ஆட்டங்களுக்குள் கொண்டு வந்து இந்திய அணியினுடைய தோல்விக்கு மிக காரணமாக பாண்டியாவும் இருந்திருக்கின்றார். ஜுப்மன் கில் நல்ல வீரர் தான், அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் மிகச்சிறப்பாக விளையாடினார். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் அற்புதமாக ஆடினார். ஆனால் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் என்ற ஒரு அடையாளத்துடன் தான் கணிக்கப்பட வேண்டியவர் என்பதுதான் இந்தியாவில் கிரிக்கெட் வல்லுநர்களுடைய கருத்தாக கூட இருக்கின்றது. ஜுப்மன் கில் என்ன ஃபார்மில் இருந்தாலும் அவர் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் ஆட்டங்களுக்கு மட்டும்தான் அவரை களமிறக்க வேண்டும். T20 ஆட்டங்களுக்கான அணித்தறிவில் ஜுப்மன் கில்லை பரிசீலிக்கக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்ற நிலையில் அவரை திரும்ப திரும்ப அணிக்குள் அழைத்து அவருடைய ஃபார்மையும் இல்லாமல் செய்து அணியினுடைய வெற்றியையும் வாரி கொடுத்திருப்பது தான் பாண்டியா என்று பார்த்த வேலையாக மிஞ்சி இருக்கின்றது. இதைவிட உம்ரான் மலிக்கை ஏன் இன்று அணிக்குள் கொண்டு வந்தார் என்றொரு கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் உம்ரான் மலிக் ஒரே ஒரு பந்து பரிமாற்றத்தை தான் இன்று வீசினார். ஒரே ஒரு ஓவரோடு உம்ரான் மலிக்கினுடைய ஓவர்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. வேறு பந்து பரிமாற்றங்களை அவருக்கு கொடுக்கவே இல்லை. இன்றைய இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 7 பந்து வீச்சு தெரிவுகள் இருந்தன. 7 பேர் பந்து வீச்சை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு இருக்கையில் உம்ரான் மலிக்குக்கு ஒரு ஓவரோடு கொடுத்து நிப்பாட்டியது சரி. அந்த ஒரு ஓவருக்காக வேண்டி ஒரு வீரரை அணிக்குள் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்கு பதிலாக புரிதொரு பேட்ஸ்மனை கொண்டிருக்கலாம். சரி, ஜுப்மன் கில்லை கொண்டிருந்தால் பிருத்விஷாவையும் சேர்த்து 11 பேர் கொண்ட குழாமில் இடம் பிடிக்க செய்திருந்தால் கூட இந்திய அணிக்கு 6 பந்து வீச்சாளர்கள் இருந்திருப்பார்கள். எனவே பாண்டியா இன்றைய அணித்தெறிவில் பெரும் பிழைகளை விட்டுவிட்டாரோ என்று என்ன தோன்றுகின்றது. மறுமுனையில் சானர் என்று அற்புதமாக பந்து வீசினார். 4 ஓவர்களை வீசி 11 ஓட்டங்களை மட்டுமே கொடுத்தார் என்று ஒரு வார்த்தையில் முடித்துவிட்டு போக முடியாது. ஏனென்று சொன்னால் சானர் 4 பந்து பரிமாற்றங்களை வீசுகின்ற போது அவரை எதிர்கொண்டவர் சூரியகுமார் ஜாதேவ். T20 தரப்படுத்தலில் No.1 பேட்ஸ்மனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் ஜாதேவிற்கு அற்புதமாக டாட் போல்களை ஓட்டமற்ற பந்துகளை வீசினார் சானர். அத்துடன் ஒரு விதமான நெருக்கடிக்குள் சூரியகுமார் யாதவே இன்று தாளினார். பொதுவாக சூரியகுமார் யாதவ் செட்டில் ஆகிவிட்டால் அவருக்கு எந்த பந்து வீச்சாளரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் திடீர் மேலெழும்பல் பந்துகள் மூலம் இன்று சூரியகுமார் யாதவை அழகாக கட்டுப்படுத்தினார் சானர். அது அவரனுடைய சூரியகுமார் யாதவினுடைய பலவீனம் என்றதையும் சானர் இன்று வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த உலகத்திற்கு. இவ்வாறாக இன்றைய T20 ஆட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நாம் அடுத்த T20 ஆட்டத்திற்கான ப்ரிவ்யூ மற்றும் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.